ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய்குமார் பேசுகிறேன். இது வரைக்கும் ஆறாம் பாவம் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஏழாம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏழாம் பாவம் அப்படின்னா அதில் வந்து பல விஷயங்கள் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒருத்தருடைய மேரேஜ் லைஃப் சொல்கிறது ஏழாம் பாவம். ஒருத்தருக்கு வரக்கூடிய ஒய்ஃபு இல்லைல்லாம் லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய ஹஸ்பண்டு இதெல்லாம் சொல்கிறது வந்து ஏழாம் பாவம், சரிங்களா? ஸோ இது வந்து இந்த ஒய்ஃபு ஹஸ்பண்டுன்றது வந்து லீகலாக, அதாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணி நம்ம ஒய்ஃபாக கூப்பிட்டு வரோமே, அது சின்ன வீடு செட்டப்பு அதெல்லாம் இன்னொரு பாவங்கள் இருக்குது. ஸோ அதனால் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நல்லா வந்து சட்டப்படியான கணவன், சட்டப்படியான மனைவி, புரியுதுங்களா? நம்ம முறைப்படி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரவங்க தான் நம்மளோட அந்த அஃபிஷியல் பார்ட்னர் தான் இந்த ஏழாம் பாவத்தில் வச்சு பார்க்கணும், சரிங்களா? அதுக்குன்னு கீப்பு சைடில் இருக்கிறது அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏழாம் பாவத்தில் அதுக்கெல்லாம் வேறு வேறு பாவங்கள் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ அந்த ஏழாம் பாவத்தில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு அக்ரிமெண்ட்டுனாலே ஏழாம் பாவம் தான், கான்ட்ராக்டு. நீங்கள் ஒரு விஷயத்தில் சைன் பண்ணுறீங்க, ரெண்டு பேர் வந்து மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு விஷயத்தில் சேர்றீங்க. இது ஒன்று கல்யாணத்துக்காக இருக்கும். கல்யாணத்துனா ஒரு பொண்ணும் பையனும் நல்லா வந்து இணையிறது தானே கல்யாணம், ஒரு அக்ரிமெண்ட் படி. அதாவது ஒரு தாலி கட்டி இல்லைனா வந்து மோதிரம் மாற்றி, நான் இனிமேட்டு வந்து என்னோடய லைஃப்பில் சுகமாக இருந்தாலும் சுகம் இல்லாத விஷயங்களாக இருந்தாலும் உன் கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ற விஷயம் தானே கல்யாணம். ஸோ அந்த மாதிரியான அக்ரிமெண்ட்டு, இதுவும் ஒரு விதமான அக்ரிமெண்ட்டு. அப்புறமேட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து பிஸ்னஸ் வந்து நாங்கள் பண்ண போகிறோம், ரெண்டு பேரும் முதலீடு பண்ணி லாபம் வந்தாலும் சரி லாபம் வரலனாலும் சரி நம்ம ரெண்டு பேரும் அதை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறதும் ஏழாம் வீடு, சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரியான லீகல் அக்ரிமெண்ட்ஸ், கான்ட்ராக்ட், இதெல்லாம் ஏழாம் வீடு. சமூகம், நம்மளோட சொசைட்டியை பற்றி சொல்கிறது ஏழாம் வீடு. ஈவன் திருட்டு போன பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம கைக்கு திரும்பி வர்றது ஏழாம் பாவம். சரளமாக பழகிறது ஏழாம் பாவம். நம்மளோட அம்மாவுடைய சொத்துக்கள் எல்லாமே ஏழாம் பாவம். மேரேஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்புறமேட்டு மாரகஸ்தானம் அப்படின்னு ஒரு இது இருக்குது, மாரகம், அதுவும் ஏழாம் பாவத்தில் வரும். திருடனை பற்றிய விஷயங்கள், ஒரு நம்ம லைஃப்பில் யாரையாவது திருடிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி கண்டுபிடிக்கிறது ஏழாம் பாவம் யூஸ் ஆகும். ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப், அதாவது உடலுறவு. காதலில் வெற்றி பெறுறது எதனாலனா காதல் வந்து அஞ்சாம் பாவம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா அது லீகலாக கல்யாணம் பண்ணுறது தானே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது. ஸோ அது கல்யாணம் பண்ணிங்கன்னா ஏழாம் பாவம், சரிங்களா? அது நமக்கிட்ட இருக்கிற வேலைக்காரங்களோட பணம். சுவையான உணவுகள், ஈவன் தத்து குழந்தைக்கு கூட ஏழாம் பாவத்தில் வரும். அப்புறமேட்டு நம்ம பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ஞாபக மறதி, ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது. துணிமணி ஏதாவது வாங்கிறது. கணவனுடைய கற்பு நிலை, அதுவும் சொல்லலாம். காமம், நிர்வாக திறமை. அப்புறமேட்டு நம்மளுடைய பார்ட்னர், அதாவது ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி அவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், முழு விவரமும் சொல்கிறது ஏழாம் பாவம். ஒருத்தருடைய விந்தணுக்கள், வாக்குவாதங்கள், ஞாபக சக்தி இல்லை போக சக்தினா வீரியம். ஒருத்தருடைய அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் எந்த அளவுக்கு அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பார்னு சொல்கிறது அந்த போக சக்தி. அப்பாவுடைய மூத்த சகோதரன், புரியுதுங்களா? அப்படின்னா பெரியப்பா. ஸோ அதெல்லாம் வந்து இதை வச்சு சொல்கிறது ஏழாம் பாவத்தில். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது,
ஆனால் இதில் வந்து பேசிக்காக இது போதும், சரிங்களா?